யாத்திராகமம் 25 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசியுங்கள். யாத்திராகமம் 25 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கைகளை வாங்குவீர்களாக. நீங்கள் அவரிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும். தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். அதற்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த வாசஸ்தலம் பரலோகத்தில் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே உண்டாக்கப்பட வேண்டும். நம்ம தான் அவருடைய பரிசுத்த ஆலயமாக அவர் தங்குகிற வாசஸ்தலமாக இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கை இந்த மெட்டீரியல்ஸை வைத்து செய்யப்பட வேண்டும். இந்த பொருட்களை வைத்து நம்முடைய வாழ்க்கை செய்யப்பட வேண்டும். இதற்கு ஒரு மாதிரி இருக்குது. இயேசு கிறிஸ்து மாதிரியாக இருக்கிறார். இந்த சுபாவங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் காணப்பட்டவைகள். இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் உள்ள வாசஸ்தலம். தேவன் இயேசுவில் வாசமாக இருக்கிற தேவன் தான் இயேசு. இப்போ அந்த மாதிரியின்படியே பூலோகத்தில் நம்மை ஷேப் பண்ணுறோம். அதுதான் ஸ்டடி. எதற்காக? அப்போ தேவன் இயேசுவோடு வாசம் பண்ணது போல் நம்மோடு வாசம் பண்ணுவார். அப்போ இயேசு கிறிஸ்துவினிடத்தில் காணப்பட்ட இந்த சுபாவங்கள் நம்மிடத்தில் காணப்படுறோம். ஒவ்வொன்றும் ராவிக்குரிய தன்மையை காட்டுகிறது. ஒன்று பொன். பொன் எதை காட்டுது? மகிமை, அவருடைய தெய்வத்துவம், அவருடைய கேரக்டர்ஸ், அவருடைய குணாதிசயம். தேவனுடைய கேரக்டர், தேவனுடைய மகிமை இயேசுவில் காணப்பட்டது. அதே போல் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் தெய்வீக சுபாவம் காணப்படணும். இயேசு கிறிஸ்துவையும் வெளியே பார்க்கும்போது முழுமையாக தேவ மகிமைன்னு ஒன்று காணப்படுது. மருவ மலையில் தான் அதை காண்பித்தார். ஆனால் அவருக்குள்ள அந்த மகிமை இருந்தது, அவருடைய முகத்தில் இருந்தது, அவருடைய ஊழியத்தில் இருந்தது. அதே போல் அந்த மகிமை நம்முடைய முகத்தில் தோன்றும். அவர் ஜீவன் நம்முடைய சரீரத்தில் விளங்கும். அவருடைய ஜீவன் நம்ம சரீரத்தில் விளங்கும். அதுதான் பொன். ரெண்டாவது வெள்ளியை குறித்து பார்த்தோம். வெள்ளி எதை காட்டுகிறது? மீட்பு. அவரே நமக்கு மீட்பானார். எப்படி இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இந்த உலகத்தின் காரியங்கள் காணப்படலையோ அதே போல் அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டவர்களாக இருக்கும். அப்போ தான் அவர் நம்மோட கூட வாசம் பண்ண முடியும். நீ உனக்கு சொந்தம் அல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தம் அல்லவே அப்படின்னு நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். வீணான பாரம்பரியத்திலேருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். பாவத்திலேருந்து மீட்கப்பட்டிருக்க, சாபத்திலேருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்ம மீட்கப்பட்டவர்களாக இருந்தால் தான் அவர் நம்மோடு கூட வாசம் பண்ண முடியும். இவர் நம்ம கூட இருக்கிறாரு. நான் அவர்கிட்ட சொல்கிறேன், 3வது நாள் நான் போய் கல்லறையில் பால் ஊற்றிட்டு வரேன் அப்படின்னா அவர் கூட வருவார். நம்ம மீட்கப்பட்டிருந்தால் தானே அவர் வாசம் பண்ண முடியும். இல்லை நான் வந்து மனுஷ பாரம்பரியத்தில் ஜீவிக்கிறேன், அவர் கூட வாசம் பண்ண மாட்டேன், விலகின்றவர். அவர் நம்மோடு கூட வாசம் பண்ண வேண்டுமானால் நாம் மீட்கப்பட்டவர்களாக இருக்கணும். சார், 3வது உலோகம் என்னது? வெண்கலம். வெண்கலம் என்பது முற்றுமாக இயற்கையான ஒன்றல்ல, அது செய்யப்படுகிற ஒன்று. இந்த வெண்கலம் எதை காட்டுகிறது என்று சொன்னேன்? உறுதி. உறுதி அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ச்சிய வெண்கலம் போல் இருந்தது. இது எதிர்மாறாக
அதாவது நெகட்டிவ் சென்ஸில் வெண்கலம் எதை காட்டும்? முரட்டாட்டம், முரட்டாட்டம், ஸ்டபர்னஸ், நீ என்ன சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன், நீ அடிக்கையே அடி, அழுறியா அழு, வீட்டுட்டு போன்னு சொல்கிறியா போ, சொத்தில் பங்கு கிடைக்க கிடையாதுன்னு சொல்கிறியா கிடைக்க வேண்டாம். நான் இப்படி தான் செய்வேன், நான் விரும்பின பண்ண தான் கட்டுவேன், நான் இப்படி தான் பண்ணுவேன், ஒரு முரட்டாட்டம். ஆங்கிலத்தில் ஸ்டபர்னஸ். அதே இது நாம் ரட்சிக்கப்படும் போது முரட்டாட்டத்துக்கு இன்னொரு பேர் உறுதி, ஃபர்ம்னஸ், ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ். ஆவிக்குரிய காரியங்களில் உறுதி, என்ன வேணாலும் பண்ணு, நீ அடித்தாலும் ஏச விட மாட்டேன், வீட்டு விட்டு வெளியே போனாலும் ஏச விட மாட்டேன், சொத்தில் பங்கு கிடையாதுன்னு சொன்னாலும் ஏச, நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போனால் ஏச விட மாட்டேன், ஒரு உறுதி. ஷீஸ் ஃபர்ம், ஸ்டெட்ஃபாஸ்ட். எப்படி பொதுவாக ஒரு பாவ காரியங்களில் நம்ம முரட்டாட்டம் பண்ணுமோ, அதே போல் ஆவிக்குரிய காரியங்களில் உறுதியாக இருக்கும். அப்படி விலகமா எதில் உறுதியாக இருக்கணும்? உத்தமத்தில் உறுதியாக இருக்கணும். நீங்கள் இந்த குறிப்புகளெல்லாம் வச்சு ஜெபிக்கணும், தனி ஜபத்தில் ஜெபிக்கணும், ஆண்டவரே என் உத்தமத்தில் உறுதியாக இருக்கணும், கிருபைதார். அந்த வெள்ளி இருந்தால் தான் நான் ஆசிரிப்பு கூடாரமாக உருவாக முடியும். என்ன வந்தாலும் சரி, என் உத்தமத்தை விட்டு நான் விலக மாட்டேன். அவரை உறுதியாக பற்றி கொள்வதில் உத்தமம், பின்பற்றுறதில் உத்தமம், நிறைய உத்தமங்கள் இருக்குது. நான் உத்தமத்தை விட்டு விலக மாட்டேன், உத்தமத்தில் உறுதியாக இருக்கு, அது உள்ளத்தில் ஆழமாக நீங்கள் எடுக்கும். இரண்டாவது ஒரு உறுதியை குறித்து பார்த்தோம், என்ன உறுதி? பக்தியில் உறுதி. காலையில் எழும்புன்னா எழும்பிடணும், உபவாசம் இருப்பான்னா இருந்துடணும், இல்லைன்னா உறுதி இல்லாத ஆத்துமாக்களை வஞ்சகமாய் நடக்கிறவர்கள் தந்திரமாய் எடர பண்ணிடுவாங்க. நம்ம உறுதியாக இருக்கும், கல்யாணம் பண்ண எழும்பிடும், வருவேன்னா வந்துடும். நான் காலை மாலை ஆராதனைக்கு வருவேன் தீர்மானம் எடுத்தால் வந்துடுவேன், எடுத்தால் முடியும். ஒரு மணி நேரம் ஜெபிப்பேன் அப்படின்னா அதில் தீர்மானத்தில் உறுதியாக இருக்கும். நம்முடைய பக்தியில் நம்ம உறுதியாக இருக்கும். தேவ பக்தி என்பது வசனம் வாழ்க்கையாவது, வார்த்தை வாழ்க்கையாவது தான் தேவ பக்தி. மூன்றாவதாக யோபு 17:9, நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன் மேன்மேலும் பலத்து போவான். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்க, வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்க, கர்த்தருடைய வழி. இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், வழிகளில் நின்று பூர்வப்பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதில் நடவுங்கள். வழிகளில் நின்று பூர்வப்பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதில் என்ன செய்யணும்? நடக்கணும். இயேசு தான் வழி. விவேகிக்கு உன்னதத்தை நோக்கும் பாதை இன்னிலத்தே தோன்றுதே. விவேகிக்கு உன்னதத்தை நோக்கும் பாதை இன்னிலத்தே தோன்றுது. இங்கே இருக்கும்போதே உன்னதத்தை நோக்கும். நம்முடைய கண் சரியாக இருந்தால் தேகத்துக்கு வெளிச்சம் இருக்கும், சரீரத்துக்கு வெளிச்சம் இருக்கும். இயேசு சொன்ன கண்கள் வெளிச்சமாக இருந்தால் உங்கள் சரீரத்துக்கு வெளிச்சம் இருக்கும். அதனுடைய பொருள் எல்லாம் கண் நேராக இருந்தால். இப்போது ஒருத்தன் கொஞ்சம் கூச்ச பார்வை இருக்குன்னு வச்சுக்கோ, அவன் இங்கே பார்க்குற மாதிரி இருக்கும், இங்கே நடந்துக்கிட்டு இருப்பான், அவன் பார்வை ஒரு பக்கம் இருக்கும். நம்ம என்னடா அங்கே பார்த்தா இங்கே வருவான்னு பார்த்தா இந்த பக்கமாக போகிறான்னா அவனுக்கு அதான் சரியாக தெரியும். இப்போ நமக்கு பார்வை சரியாக இருக்குமாண்ணா, நம்ம ஃபோக்கஸ், நான் பரலோகத்துக்கு போகணும் அதான் என்னுடைய ஃபோக்கஸ், ஊழியம் செய்கிறனோ செய்யலையோ, பெரிய சபை வச்சுருக்கணும் வைக்கலையோ, நான் பரலோகத்துக்கு போகணும்.
எனக்கு ஃபோக்கஸ் இருக்கு. இப்போ இந்த பார்வை சரியாக இருந்தால் என் சரீரத்துக்கு முழுவதுக்கும் வெளிச்சம் இருக்கும். என் கை கால் கண் மூக்கு எல்லாத்துக்கும் வெளிச்சம் இருக்கும். நான் பரலோகத்துக்கு போனால் என்ன செய்யணும்? அந்த டைரக்ஷனில் போயிட்டே இருப்பேன், அந்த டைரக்ஷனில் போயிட்டே இருப்பேன். அப்போ நமக்கு என்ன வேணும்? ஒரு ஃபோக்கஸ் வேணும், பார்வை சரியாக இருக்கும். நான் பரலோகத்துக்கு போகணும், ஆனால் ரெண்டு நிலம் வாங்கி போடணும், பிள்ளைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், நீதிமான் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வச்சுருக்கான்னு பைபிளில் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஆஸ்தியை சேர்த்து வைக்கணும். பைபிளில் வந்து நீதிமான் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வைக்கணும்னு கட்டளையாக கொடுத்துருக்கு. நீதிமான் தன் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக ஆஸ்தியை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு கட்டளை கொடுத்துருக்கா என்ன எனக்கு தெரியல. அந்த ஆஸ்தி என்னன்னு சொல்லி அங்கே டிஃபைன் பண்ணியிருக்குதா, விளக்கியிருக்கா, என்ன ஆஸ்தின்னு விளக்கியிருக்கா? இல்லை. வேடிக்கையாக இருக்கிறதுக்காக சொல்லுவேன். ஒருத்தன் ட்ரான்ட்ரோ மியூசியத்துக்கு போனான். அங்கே வெளியே ஒரு போர்டு வச்சுருக்குமா, நீங்கள் பார்த்துருக்கீங்களோ என்னமோ தெரியல, குடையே இங்கே வைத்து விட்டு போகவும். நம்மால் ஒருத்தன் போனான், போனால் அங்கே போர்டு இருந்துச்சான், குடையே இங்கே வைத்து விட்டு போகவும். அவன்கிட்ட குடை இல்லை. அடாடா இங்கே போர்டு போட்டிருக்கா, குடையை இங்கே வைத்து விட்டு போகும்னு சொல்லிட்டு இந்த பைத்தியக்காரன் போய் மார்க்கெட்டில் போய் ஒரு குடை வாங்கிட்டு வந்து குடையை அங்கே வச்சுட்டு போனான். அதே மாதிரி நீதிமான் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வைப்பான்னு பைபிளில் போட்டிருக்குன்னு சொல்லி பைபிளை கீழ்ப்படுற ஒருத்தன் போய் ஆஸ்தியெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சேன். ஏன்டா ஆஸ்தியை சேர்க்கன்னா பைபிளில் போட்டிருக்கு, நீதிமான் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வைப்பான் அப்படி. அது அப்புறம் அந்த எலி தொந்தரவா இருக்கேன்னு சொல்லி எலிக்காக பூனை வளர்த்த துறவி கதை மாதிரி ஆயிரும். ஒரு துறவி ஜோம் நல்லா ஒரு யாகத்தில் இருக்கணும், அங்கே எலி தொந்தரவு ரொம்ப கஷ்டம், எலி பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது, என்ன பண்ணலான்னு சொல்லி யோசித்து ஒரு பூனை பிடிச்சி விட்டார். பூனைனா பால் கொடுக்கணும், பால் வேணுமேன்னு சொல்லிட்டு அந்த பூனைக்காக ஒரு மாடு வாங்கினார். பிற மாடு வந்துச்சுன்னா மாடுக்கு வைக்கோல்லாம் தேவை, வைக்கோல் வேணுமேன்னு சொல்லி ஒரு வயல் முடித்தார், ஒரு வயலை விலைக்கு வாங்கினார். இப்போ பூனை வந்துடுச்சு, பூனைக்கு பால் வைக்கணும், பாலுக்கு ஒரு மாடு பார்க்கணும், மாடுக்கு வைக்கோ தண்ணியெலாம் வைக்கணும், சரியான ஆள் கிடைக்கல, சரி இதெல்லாம் பார்க்குறதுக்காக கல்யாணம் கட்டிட்டார். அதோடு அவர் துறவரத்தை விட்டுட்டார். அதுக்கப்புறம் அவர் துறவியாக இருக்க முடியல. இப்படி எலிக்காக ஒரு பூனை வாங்கணும்னு சொல்லி வாங்க போய் நம்ம ஃபோக்கஸை விட்டுறக்கூடாது, ஃபோக்கஸை விட்டுறக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த ஃபோக்கஸ், வீடு வாசல் இருக்க தவறு என்று சொல்லலை, அதான் வாழ்க்கை என்று என்னால் நினைக்க முடியலை. நீதிமான் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சம்பாதித்து வைப்பான் என்றால் ஆஸ்தியிலே பெரிய ஆஸ்தி பிள்ளைகளுக்கு நம்பர் ஒன் தேவபக்தி, நம்பர் டூ பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிற பெரிய ஆஸ்தி கேரக்டர். கேரக்டர் நம்ம சேர்த்து வைக்க வேண்டிய ஒரே ஆஸ்தி கேரக்டர் ஃபார்ம் பண்ணி விட்டுருவோம். பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வைக்கணும், ஆஸ்தியை சேர்த்து வைக்கணும்னா வீடு வாசல்லாம் சேர்த்து வைக்கணும்னு. நம்முடைய ஃபோக்கஸ் நம்ம பரலோகத்துக்கு போகணும், நம்ம பிள்ளைங்க பரலோகத்துக்கு போகணும், அதான் வழி. அதுக்கு என்ன வழி? அதான் நம்முடைய டெஸ்டினேஷன். அப்போ நம்ம கண் நேராக இருந்தால் நம்ம சரீரம் முழுவதுக்கும் வெளிச்சம் இருக்கும். நம்ம வாங்கினாலும் அதுக்காக தான் வாங்குவோம், பரலோகத்துக்கு போகணும். வித்தாலும் அதுக்காக தான் வாங்குவோம், விற்போம், பரலோகத்துக்கு போகணும். படித்தாலும் அதுக்காக தான் படிப்போம், பரலோகத்துக்கு போகணும். இந்த பூலோகத்தில் நல்லா வாழணும்னு செய்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கும். நம்ம வழியில் அப்போ ஃபோக்கஸ் கரெக்டாக இருந்தால்
வழியில் உறுதியாக இருப்போம், உறுதியாக இருப்போம். வழி இதுவே, இதில் நட என்ற சத்தம் காதுகளின் பின்னாலே கேட்க வேண்டும். வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயும் போது வழி இதுவே அப்படின்னு சத்தம் கேட்கும். நித்தமும் நாம் நடக்க வேண்டிய வழி அவர் நமக்கு போதித்து தம்முடைய கண்களை நம்மேல் வைத்து நமக்கு ஆலோசனை நித்தமும் போதிவு. எப்படி நட க்ளோசர் வாக் வித் காட்னு ஆண்டவர் பிளான் ஒரு டாபிக் கொடுத்துருக்கோம். நான் நிறைய காரியங்கள் யோசித்து, ஆனால் மூன்றாவது நாள் ஆண்டவர் அதை மாற்றிட்டார். நான் அவங்களோட வாசம் பண்ண அதை பற்றி பேசு, அப்போ டைரக்ட் பண்ணுவார், இதை செய்யி இதை செய்யாத இங்கே போகாத. ஆனால் நம்முடைய ஃபோக்கஸ் எப்படி ஆகிலும் பரலோகத்துக்கு போ. பவுல் சொல்லுவார், எப்படி ஆயினும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறணும், அதுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன். எப்படி ஆகிலும் பரலோகத்துக்கு போ, எப்படி ஆகிலும் மரித்தோருடைய உயிர்த்தெழுதலில் பங்கு பெறணும், எப்படியாவது ரகசிய வருகையில் போகணும். அதுதான் என்னுடைய ஃபோக்கஸ். அதுக்கு நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, உங்கள் வழியில் உறுதியாக இருக்கு, அதில் டிட்டூர் போயிடக்கூடாது. ஒரு மோட்ச பிரயாணத்தில் அப்படி தான் இருக்கும். கிறிஸ்தியான் மோட்சத்துக்கு நேராக பிரயாணம் பண்ணும்போது அதில் அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வருவான், அவன் பேர் மூடன், ஃபூல். இந்த மிஸ்டர் ஃபூல் வந்த உடனே அவன் கூட சேர்ந்துட்டு அந்த மோட்சத்துக்கு போகிற வழியை விட்டு விலகி போயிடுவோம். அப்போ ரொம்ப சுத்த வேண்டியதெல்லாம் இருக்கும். பிறகு எப்படியோ திரும்ப வழியில் துவிசேஷகன் அவன் திரும்ப இவனை சந்தித்து முதல்ல அவன் தான் இவனை வழி நடத்தியிருப்பான். ஏன்பா நான் சொன்ன வழியாக போகாமல் இந்த வழியாக வந்துட்டேன்னு இல்லை, இப்படி ஒரு மிஸ்டர் மூடன் வந்தான், இந்த மூடனோட சேர்ந்து நான் அந்த மாதிரி போயிட்டேன் அப்படின்ன பிறகு திரும்ப அவன் எவாஞ்சலிஸ்ட் இவனை சரியான வழியில் நடத்துவான். வழி பிரயாணி மூடனை போல் வழி தவறா நடந்திடர் நல்லா உறுதியாக இருக்கும். என்ன வந்தாலும் அந்த வழியை விட்டு விலகி போகக்கூடாது. பைபிளில் ஒரு சம்பவம் உண்டு. ஒரு பெரிய தீர்க்க தரிசி, அந்த தீர்க்க தரிசிட்ட ஆண்டவர் சொல்றார், இது போய் எரோபியாம்கிட்ட இதை தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு எங்கேயும் போகக்கூடாது, நேரே அந்த வழியாக வந்துடணும் பார், சரின்னு போவான். திரும்பி வரும்போது இன்னொரு ஆள் அவனை வழிபட்டு அவனும் தீர்க்கேசி, வாப்பா வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி ரொம்ப விரும்பி கூடும். இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் நேர ஆண்டர் தான்ப்பா என்ன ஒன்று அனுப்புனார், வந்து சாப்பிட்டு போப்பா, வந்து எங்கள் வீட்டில் நைட்டு தங்கிட்டு போ, நானும் ஒரு தீர்க்க தரிசி தான், போய் சொல்கிறான் ஆண்டவர் தான் என்ன மட்டும் அனுப்புனார், வா வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்டு போ அப்படி சரின்னு சொல்லி சாப்பிட போயிடுவான். ராத்திரி போயிட்டு நல்லா சாப்பிட்டு அவன் வீட்டில் படுத்துட்டு காலையிலே எழும்பி போவான், வழியில் ஒரு சிங்கம் அவனை அடித்து சாப்பிட்ரு, ஒரு சிங்கம் அவனை அடித்து சாப்பிட்ரு. ஒன்று ராஜாக்கள் 13 அதிகாரம் அந்த வேத பகுதியை வாசிங்க. பெரியாம் தூபம் காட்ட வழி வீடு தண்டையில் நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவில். அங்கே தேவனுடைய மனுஷன் தேவனுடைய மனுஷன் தேவனுடைய மனுஷன் ஒன்றை பற்றி போட்டிருக்கோம். ஒரு செய்தி எடுத்தேன், நம்ம சபையில் பேசலைன்னு நினைக்கிறேன். செய்தியுடைய தலைப்பே தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷன் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணுவாங்கன்னு ஒரு தேவனுடைய மனுஷன். யூதாவில் இருந்து பெத்தேலுக்கு வந்து அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னோட கூட வீட்டிற்கு வந்து இளைப்பாறு, உனக்கு வெகுமானம் தருவேன் என்றான். தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தால் நான் உம்முடைய மோடி வருவதில்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை தண்ணீர் குடிப்பதும் இல்லை, ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பி வராமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய
வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான். கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலிலே குடியிருந்தான். அவன் குமாரர் வந்து தேவனுடைய மனுஷன் இன்றைய தினம் பெத்தேலிலே செய்த ரொம்ப இந்த பேசேஜில் சிரிப்பா இருக்கும். தேவனுடைய மனுஷன் பற்றி சொல்லப்பட்டிருக்கும். பெத்தேலிலே செய்த எல்லா செய்கைகளையும் அவன் ராஜாவோடே சொன்ன வார்த்தைகளையும் தங்கள் தகப்பனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் தகப்பன் அவன் எந்த வழி போனான் என்று அவர்களை கேட்டான். யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் போன வழி என்னதென்று அவன் குமாரர் பார்த்திருந்தபடியால் அவன் தன் குமாரருடனே கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுங்கள் என்றான். அவர்கள் கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுத்த பின் அவன் அதன் மேல் ஏறி தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டு யூதாவில் இருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்று அவனை கேட்டதற்கு எனக்கு சற்று சரியான நினைவில்லை. கிட்டத்தட்ட 13 முறை என்னமோ அந்த இடத்துல என் நினைவில்லை தேவனுடைய மனுஷன் சொல்லப்பட்டிருக்கு. அவன் ஒரு கர்வாலி மரத்தண்டையில் உட்கார கண்டு அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவனை நோக்கி என்னோட வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்றான். அதற்கு அவன் நான் உம்மோடே திரும்பவும் உம்மோடே உள்ளே போகவும் மாட்டேன். இந்த ஸ்தலத்தில் உம்மோடே நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று என்றான். அதற்கு அவன் உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோடு சொன்னான் என்று அவனிடத்தில் போய் சொன்னான். அப்பொழுது அவன் இவனோடு திரும்ப போய் அவன் வீட்டிலே அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான். நீ வாஸ்து பாருங்கள். கடைசியில் அடுத்த நாள் காலையில் எழும்பி போகும்போது இவன் ஒரு சிங்கம் அடித்து கொன்று இவன் தேவனுடைய மனுஷன் ஒரு பெரிய அற்புதம் செய்கிறான். தீர்க்கதர்சனம் சொல்கிறான். இவன் தீர்க்கதர்சனம் சொல்லும்போது ராஜா கை அப்படியே நின்றுது. பாரு இவன் ஜெபிச்சோன்னே ராஜா கை திரும்ப மடங்குது. பெரிய அற்புதம் செய்கிறான். அவன் எறோ போய் அவன் உன்னை கூப்பிடுறான், எங்கள் வீட்டுக்கு வா, எங்கள் வீட்டில் வந்து தங்கிடு. என்ன பெரிய தீர்க்கதரிசி, பெரிய அற்புதம் செஞ்சுருக்கான். ராஜா கை இப்படியே நின்றுச்சு, ராஜா கை மடங்குது. இவன் சொல்லிட்டான், ராஜாவாது சாப்பாடாது, நான் என்ற ஆண்டவர் சொல்லியிருக்காரு எங்கேயும் சாப்பிடக்கூடாது. இந்த வழியாக போ, இந்த வழியாக திரும்பி வான்னு எங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கார், நான் அப்படி தான் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன வழியில் திரும்பிட்டான். இவன் இன்னொரு கிழட்டு தீர்க்க தரிசி போய் போய் சொல்கிறான், அவனுக்கு ஒரு ஆசை, இவனுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புவோமே. அப்போ சொல்கிறான், ஆண்டவர் தான் என்கிட்ட பேசினார்ப்பா, ஒரு தூதன் மூலமாக ஆண்டவர் தான் சொன்னார்வா, எங்கள் வீட்டில் சாப்பிட்டு போப்பா அப்படிங்கிற ஆண்டவர் தான் சொன்னார்னோடனே இவன் சாப்பிடப்பாடு. ஒரு வயசான தீர்க்கதரிசி, நல்ல மூத்தவர், அவர் வந்து சொல்கிறாரு ஆண்டவர் தான் சொன்னார் அப்படிங்கிறாரு. இப்போ இவன் செய்த பிழை என்ன? இவனுக்கு என்ன ஆண்டவர் சொன்னாரோ அதான் இவன் செய்யணும். இவனுக்கு என்ன ஆண்டவர் சொன்னாரோ அதான் இவன் செய்யணும். அந்த தீர்க்கதரிசி சொன்னார்ன்னு இவன் மாற முடியாது. கர்த்தர் என்று ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கார் ஒரு மிஷன். அவ கர்த்தர் இவனுக்கென்று நியமித்த ஒரு வழி இருக்குது. அந்த வழியை விட்டு விலகினா வழியில் சத்தம். திரும்ப கர்த்தர் சொன்ன வழியில் தான் போகிறான். சிங்கம் வந்து அடிச்சிருச்சு. ஒரே நேர் வழி, கர்த்தர் சொன்ன வழி, வேதத்தில் உள்ள வழி, இயேசு காட்டின வழி, உன்னதத்துக்கு போகும் வழி, பரலோகத்துக்கு போகணும், அதான் நம்ம வழி. இந்த வழியில் உறுதியாக இருக்கணும். எத்தனை தீர்க்கதரிசி எத்தனை தூதர்கள் வந்து சொன்னாலும் சரி, கர்த்தர் எனக்கு நியமித்த வழி. ரொம்ப ஆழமான காரியம். கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்கிறார். வழியில் நம்ம உறுதியாக இருக்கு. நான்காவது, இதிலே ஒரு 4-5 காரியம் இருக்குது, 5, 6, 7 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வேணும் ஒரு 4 காரியங்களை இங்கே நம்ம பார்க்க போகிறோம்.
அப்போஸ்தலர் ரெண்டாம் அதிகாரம் 42 வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 2:42 வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யுன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார். கர்த்தருடைய உபதேசத்தில் உறுதியாக இருக்கு. வஞ்சகமாய் நடக்கிறவர்கள் உறுதி இல்லாத ஆத்மாக்களை தந்திரமாய் பிடிப்பார். நமக்கு கர்த்தர் சபையில் கொடுத்துருக்கிற உபதேசத்தில் உறுதியாக இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். பலவிதமான காற்றுகளால் அலசடிபடக்கூடாது. பலவிதமான காற்றுகள் உண்டு. ஒருத்தர் சொல்வார், நகைப்பட்டால் தப்பு. இன்னொருத்தர் நகைப்பட்டால் பரவாயில்லம்பார். அவர் நகைப்பட்டிருக்க மாட்டார், அவர் மனைவி நகைப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் பரவாயில்ல, நீங்கள் போடலையே பஸ், நாங்கள் அப்படி வந்துட்டோம், அது நாங்கள் ஊழியம் செய்கிறோம், ஏதோ ஒன்று பெரிய காரியம், நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் உங்களை மாற்றும் போது மாறிக்குவாங்க. இன்னொருவர் சொல்ல, நகை போட்டால் பல்லவத்துக்கே போக மாட்டீங்க. ஒருத்தர் சொல்லார், நகை போட்டு நாங்கள் கல்யாணம் நடத்த மாட்டோம், நாங்கள் நகை போட்டவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடத்த மாட்டோம். அப்போ உங்கள் சபையில் நகை போட்டவங்களுக்கு கல்யாணம் என்ன பண்ணுவீங்கன்னு, வேற எங்கேயா போய் கட்டிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. நான் சொன்னேன், அப்போ உங்கள் சபையில் கட்டினா பாவம், வேறு சபையில் போய் கட்டினா பாவம் இல்லையா? இல்லை அப்படி இல்லை அப்படின்னு பெரிய ஊழியர்கள். நாங்கள் அப்படி ஒரு நகை போட்டு கல்யாணம்லாம் நடத்த மாட்டோம். நகை போட்டவங்கள்ட்ட டைத் வாங்குவீங்களா என்ன பாஸ்டர்னார், நகை போட்டவங்களுக்கே திருவிருந்து கொடுப்பீங்களா அப்படின்னு. ஆ, எடுப்பாங்களா என்ன? அப்போ நான் கேட்டேன், நகை போட்டவங்க தங்கள் கையில் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம், இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம், அதையே அவங்களுக்கு வாங்க தகுதியாக இருந்துச்சுன்னா அந்த நகை போட்டவங்களுக்கு ஒரு திருமணம் நடத்திட்டேன் என்ன அப்படி. இப்போ நம்முடைய ஸ்டாண்ட் என்ன, நம்முடைய உபதேசம் என்ன? எந்த கேள்வி கேட்டாலும் அதில் சரியாக இருக்கும். வனாந்திரத்தில் நகையை கழட்டி போட்டார், பரிசுத்தமாகதில்லாத ஒரு பக்கம், பொன்னினாலும் வெள்ளியினாலும் அலங்கரியாமலாம் அலங்கரிக்கக்கூடாது. அதுக்கு மாற்று கருத்து கிடையாது, பைபிளில் சொல்லியிருக்கு. ஆனால் அது ஞானஸ்நானத்துக்கு தடை என்றோ திருமணத்துக்கு தடை என்றோ பைபிளில் சொல்ல. இது தமிழ் கலாச்சாரம்னா நான் ரொம்ப சிரிச்சிருவேன். இது தமிழ் கலாச்சாரமும் கிடையாது, இது ஆரிய கலாச்சாரம், திராவிட கலாச்சாரம் கிடையாது. அதனால் எனக்கு ரெண்டு பக்கமும் ரொம்ப சந்தோஷம். எனக்கு எப்பவும் தமிழ் பற்றி உண்டு, வேதத்துக்கும் ஒத்து வரல, தமிழுக்கும் ஒத்து வரல, சந்தோஷமாக இருக்கு. கிறிஸ்தவன் என்றாலாமே தமிழன் என்றாலாமே. அப்போ நமக்கு அந்த எந்த ஒரு உபதேசம் எடுத்தாலும் அந்த உபதேசத்தில் ஒரு தெளிவு இருக்கு, அந்த உபதேசத்தில் உறுதியாக இருக்கு. உபதேசம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு அநேக இடங்களில் உபதேசமே இல்லை, வெறும் பிரசங்கம்தான் இருக்கு. அவர் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் தொடங்கினார். இப்படி உட்கார வச்சு உபதேசம் பண்ணுறது இல்லை. நகைன்னா என்ன, ரட்சிப்புனா என்ன, ஆசிரிப்பு கூடாருன்னா என்ன, உறுதினா என்ன சொல்லி கொடுக்கறது. ஜனங்கள் அங்கும் இங்கும் அலை மோதுகிறார். எங்கே போனால் அவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னு தெரியல. அங்கே போவோமா, அங்கே போவோமா, நாலு கால் ஒன்று சொல்கிறேன், பயங்கர. அது அந்த காலத்திலே பலவிதமான காற்றுன்னா இப்போ பலவிதமான சுனாமி அடிக்குது. இந்த கடைசி நாட்களில் வஞ்சகமாக நடக்கிறதுலேருந்து தப்பி நம்ம ஆத்மாவை காத்து கொள்ள வேண்டும் என்றால் உபதேசத்தை குறித்து உறுதியாக இருக்கும். தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் பரிபூர்ண நிச்சயமுள்ளவர்களாய், பூரண நிச்சயமுள்ளவர்களாய் நம்ம இருக்கும். தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றையும்
அலசடிப்படக்கூடாது. எஸ் இதுதான் சரி, தெளிந்த புத்தி, நல்ல உபதேசங்களை கேட்கணும், புரியாத உபதேசங்களை குறித்து பேசி தெரிந்து கொள்ளணும். அப்போ யார் வந்து என்ன பேசினாலும் சரி, நமக்கு உபதேசம் சரியாக இருக்குமானா சரியாக நிற்க முடியும். அடிப்படை உபதேசங்களை அறிந்து கொள்ள அந்த நாட்களில் கர்த்தர் எனக்கு கிருபையாய் உதவி செய்தார். சிஸ்டர் சாரா நவரோஜி 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசுவாங்க. இடையில் எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு கதை, ஒரு குட்டி கதை, ஒரு உதாரணம், ஒரு ஓமை கூட சொன்னதான் எனக்கு நினைவே இல்லை. நான் கூட கொஞ்சம் கொஞ்சம் கதை சொல்கிறேன். 1-2 கதை பாஸ்டர் சுந்தரையா சொன்னது நினைவு இருக்கு. சிஸ்டர் சாரான ஒருத்தி கதை சொன்னது எனக்கு நினைவு இல்லை, வெறும் வசனம் தான் சொல்லுவாங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம் நல்ல வசனத்தில் ஊறுவதற்கு உதவியாக இருந்தது. ஆண்டவர் என்னோடு கூட பேசியிருக்கிறார். ஜெரம் தியாகர் சுந்தரமையா, அது எனக்கு கிடைத்த வாய்ப்புகள். என்னுடைய ஆரம்ப நாட்களிலே வசனத்தில் உறுதியாக இருக்கு, தெளிவாக இருக்க கர்த்தர் உதவி செய்து. நமக்கு ஒரு தெளிந்த புத்தி வேணும் உபதேசத்தை குறித்து, அதில் உறுதியாக இருக்கணும். உங்களுக்கு கர்த்தர் சபையில் கொடுக்குற உபதேசம் அதைப்படி தான் அவங்ககிட்ட கேள்வி கேட்பார். உங்களை எந்த சபையில் வைத்திருக்கிறாரோ அந்த சபையில் வைத்து உங்களுக்கு உபதேசம் கொடுப்பார். நீங்கள் எங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர். பவுல் பிலிப்புக்கு எழுதும்போது சொல்லுவார், நீங்கள் எங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்கள் ஆனபடியால் எல்லாவற்றிலும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கும். உபதேசத்தில் மாத்திரமல்ல, அடுத்த குறிப்பு என்ன சொல்லியிருக்குது, உபதேசத்திலும் அந்யூன்யத்திலும். அந்யூன்யம்னா நாங்கள் ரொம்ப அந்யூன்யமாக இருக்கிறோம் அப்படிம்பாங்க. ஐக்கியம், அந்யூன்யம்னா ஐக்கியம். கர்த்தர் நம்ம கொடுத்த ஐக்கியத்தில் உறுதியாக இருக்கு. இந்த ஃபெல்லோஷிப் என்ற வார்த்தை பிளட், இரத்தத்தில் சம்மந்தப்பட்ட வார்த்தை. மனுஷ ரத்தத்தினால் எப்படி ஒரு ஒரே ரத்தம், ரத்தத்தின் ரத்தம், நாம் அவருடைய ரத்தத்தின் ரத்தங்கள். அவர் நமக்கு மூத்த சகோதரர். மற்றவங்கெல்லாம் சும்மா ஸ்டேஜில் சொல்லலாம், நமக்கு உண்மையாக அவரோட உறவு உண்டு. அவருடைய ரத்தம் ஓடுது, அந்த ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கோம். நம்ம எல்லார் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர். இந்த ஐக்கியத்தில் உறுதியாக இருக்கும். நீங்கள் எல்லாம் உறுதியாக இருக்கீங்க, அதை பற்றி விளக்கி சொல்ல வேண்டாம், மற்றவங்களுக்கு சொல்லணும். மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களை போல் அங்கங்கே அலைஞ்சிகிட்டு இருக்கக்கூடாது. நமக்கென்று ஒரு சபை, ஒரு போதகர், ஒரு ஆவிக்குரிய குடும்பம், நம்மளை விசாரிக்கிற ஒரு ஆவிக்குரிய தகப்பன், ஒரு ஆவிக்குரிய தாய், நமக்கென்று ஒரு சபை இருக்கும். கர்த்தர் நம்மை அவர் இருதயத்துக்கேற்ற மேய்ப்பல் இடத்துல கொண்டு போகும். ஒரு முறை எங்கள் அறையில் இருக்கும்போது ஒரு ஆள் வந்தார், ரொம்ப படித்தவர் மாதிரி இருந்தார், பயங்கரமாக படித்தவர் மாதிரி இருந்தார். சும்மா எபிரேய மொழி பேசுகிறாரு, லத்தீன் மொழி பேசுகிறாரு, கிரேக்க மொழி பேசுகிறாரு, இங்கிலீஷில் பிச்சு உதறாரு. அது மாத்திரம் இல்லை, எல்லா ஊழியக்காரங்களும் பாக்கெட்டில் தான் இருக்காங்க. திஸ் மார்னிங் ஐ வெண்ட் அண்ட் சா சாம், எஸ்டர்டே ஐ வாஸ் வித் பால். அப்படின்னா நேற்று பால் தினகரனை பார்த்து பேசினாராம், காலையில் பாஸ்டர் சாம் சுந்தரத்தை பார்த்துட்டு வந்தாராம். இப்படி எல்லாரையும் சும்மா டமால் டுமில் பேர் சொல்கிறாரு. உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேங்கிறார். அதே ரூமில் வச்சு ரொம்ப ரொம்ப பெருமையாக பேசினார். பெருமைக்குரியவர் தான், நல்ல ஸ்டஃப் உள்ளவர். எல்லாம் பேசும்போது கேட்டேன், நீங்கள் எந்த சபைன்னு கேட்டேன், நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்க? தேட் ஐ எம் ப்ரேயிங். அதுக்காக நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏங்க அதுக்காக ஜெபிக்கிறீங்க? கர்த்தர் காண்பிக்கிற சபைக்கு போக வேண்டியதானே. அதான் கர்த்தர் என்னை கரெக்டாக கைட் பண்ணுறக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏங்க, பைபிளில் சொல்லியிருக்குது, மாடு தன் முன்னனை அறியும்னு சொல்லியிருக்குது. மாட்டுக்கு இருக்கிற மூளை கூட நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. குருவிக்கு தான் கூடு தெரியும். என் கூடு எது, என் கூடு எது, என் கூடு எதுன்னு சொல்லி குருவி ஜெபிச்சுக்கிட்டு இருக்குது.
அவரை பார்த்து கேட்டேன், என்னங்க உங்களுக்கு இவ்வளோ எபிரேய மொழி தெரியுது, லத்தீன் மொழி தெரியுது, ஒரு குருவிக்கு இருக்கிற மொழி இல்லையான்னு கேட்டேன். ஆஃப் ஆயிட்டார். நான் பெருமைக்காக சொல்ல, இதே அறையில் வச்சு நீங்கள் முதல்ல கர்த்தர் குறித்த சபைக்கு போங்க, அதுக்காக ஜோகம்லாம் பண்ண வேண்டாம், கர்த்தர் உங்களை நடத்தணும். காலையில் இறை தேடி போகுது குருவி, சாயந்தரம் கூட்டுக்கு வருது, நான் எங்கே போகணும், நான் எங்கே போகணும், ஆண்டவரே காட்டுன்னு, ஆண்டவரே காட்டும், ஆண்டவரே காட்டும், ஆண்டவரே காட்டுன்னு குருவி செவிச்சுக்கிட்டே வருது. அது தெரியாது அது கூட எங்கே இருக்குன்னு. உலக பிரகாரமாக நம்ம சபையில் எத்தனையோ பிள்ளைங்க வேறு இடங்களுக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க, அங்கே அவங்க சில ஆராதனைகளுக்கு போனால் அவங்க ஐக்கியத்தை கத்துறவங்களுக்கு தந்த சபையோடு வைத்திருக்கிறேன். ஊழியத்து நிமித்தமாகவோ இல்லாவற்றில் உபதேசத்து நிமித்தமாகவோ கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்தால் ஒழிய கர்த்தர் நமக்கு காண்பிக்கிற சபையை விட்டு நம்ம விலகக்கூடாது. சில வேளைகளில் சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்வதற்காக கர்த்தரே சில இடங்களுக்கு கொண்டு போவார், கர்த்தர் நடத்துவார். அப்போதும் நம்முடைய இருதயத்தில் நம்ம ஐக்கியம் வைத்திருந்த சபையை குறித்து, அந்த ஊழியர்களை குறித்து குறை வரக்கூடாது, ஒரு குறை வரக்கூடாது. அந்த அன்பை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நடத்துகிற பாதை இருக்கலாம். நாம் ஊரில் சொல்லுவோம், எலியூருக்கு பயந்து புலியூருக்கு போன மாதிரி, இந்த ஊர் சபையில் இருந்து அந்த சபை, அந்த சபையில் இருந்து அந்த சபை நடக்கும். ஒன்று அந்த உபதேசம், இன்னொன்று கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும். ஐக்கியத்தில் உறுதியாக இருக்கும். அந்யுன்யத்திலும் மூன்றாவது அதே குறிப்பில் அப்பம் பெற்குதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார். திருவிருந்து எடுக்கவே தகுதி இல்லைன்னா நம்ம வருகைக்கு போக தகுதி கிடையாது. சிலர்லாம் எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி திருவிருந்து எடுக்காமல் போயிடுவாங்க. இல்லை பெரியமானவர், நம்மளை தகுதியாக காத்து கொள்ள வேண்டும். அப்போது நம்ம எதிலெல்லாம் உறுதியாக இருக்கணும் இதுவரைக்கும் படிச்சிருக்கோம், முதல்ல உத்தமத்தில் உறுதி, அப்புறம் தேவ பக்தியில் உறுதி, அப்புறம் வழி கர்த்தருடைய வழியில் உறுதி, அப்புறம் உபதேசத்தில் உறுதி, அந்யுன்யத்தில் உறுதி, பிரியமானவர்கள் அப்பம் பெற்குதல்ல உறுதி, ஜபத்தில் உறுதி இருக்கும். அதையும் இப்பவுமே பார்த்துருவோம். இன்னொரு வசனத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கு, நாம் சேர்த்து பார்த்தலாம். ரோமர் 12:12 வாசியுங்கள். ரோமர் 12:12, ஜபத்தில் உறுதியாக இருக்கும். ஜபிச்சு பார்த்தேன், விட்டுட்டேன் அப்படிலாம் சொல்லாது, உறுதியாக இருக்கும். நான் ஜபிச்சு ஜபிச்சு என்னத்தை கண்டேன், இல்லை இடைவிடாது ஜபம் பண்ணுங்கன்னா 24 மணி நேரம் ஜபம் பண்ணுங்கன்னு இல்லை, நம்ம தீர்மானிக்கணும், கர்த்தர் எனக்கு அந்த கிருபைன்னு பெருகப்படும். காலையில் 5 மணிக்கு நான் ஜபம் பண்ணுவேன் அப்படின்னு தீர்மானித்தா 2 நாள் 5 மணிக்கு அப்புறம் விட்டுறது, அப்புறம் திரும்ப 5 மணிக்கு அப்படி விடாது, இடைவிடாமல் அல்ல கேப் விடாமல் சரி. நீங்கள் தீர்மானிக்கிறீங்க டெய்லி பாஸ்டருக்காகவும் பாஸ்டர்மாக்காகவும் டெய்லி காலைல ஜெபிக்கணும், அதில் இடைவிட்டுறாதீங்க, காலைல டெய்லி ஜெபி. 3 நேரம் சபைக்காக ஜெபிக்க போகிறேன் அப்படின்னு தீர்மானித்தா இடைவிடாமல் ஜெபிங்க, 3 நேரம் கண்டிப்பாக ஜெபிங்க, அதில் ஒரு கேப் வரக்கூடாது. இடைவிடாமல் ஜெபிங்கள் என்பது 24 மணி நேரம் ஜெபிங்கள் என்றல்ல, அதனுடைய பொருள் நம்ம அந்த உறுதியில் இடைவெளி வரக்கூடாது. சரி வந்துருச்சு என்ன பண்ண, விட்டுடலாமா? இல்லை இல்லை, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருக்கும், நம்ம 7-70 தரம் விழுந்தாலும் எழுந்திருக்கணும், விட்டுறக்கூடாது, முயற்சி பண்ணணும், திரும்ப எழுமி நம்ம எப்படியாவது அந்த தீர்மானத்துக்குள்ளே வரணும். அப்போ ஜபிக்கிறது ஜப வேளையில் ஒரு உறுதி, ஜபிக்கிற பாயிண்ட்ஸில் உறுதி,
உறுதியாக ஜெபிக்கும். வசனத்தை பற்றி கொண்டு அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அற்பம்பிக்குதலிலும் ஜபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார். எந்த சூழ்நிலையிலையும் அந்த உறுதி நின்று நாம் விலகவே கூடாது. சரி, ஆறு குறிப்புகள் பார்த்துருக்குறோம். இதை பிரித்து பார்த்தால் ரொம்ப முக்கியமானது, அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். இது ஏழாவது குறிப்புன்னு வச்சுக்கோங்களேன். கொலோசியர் 1:22 வாசியுங்கள். கொலோசியர் 1:22, நம்பிக்கையிலே உறுதி. ஏழாவது குறிச்சுக்கோங்க, நம்பிக்கையிலே உறுதியாக இருக்கும். நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். எபிரேயர் 3:6, பிரியமானவர்களே, நம்பிக்கையினாலே உண்டாகும் விசுவாசத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோம். என்ன இருந்தாலும் சரி, இயேசு திரும்ப வருவார், இயேசு என்னை சேர்த்துக்கொள்வார், நான் இயேசுவை போல இருப்பேன், இதுதான் நம்முடைய நம்பிக்கை. அதுதான் எபிரேயர் 3:14 வாசிக்கிறோம். அதே 14:14 அந்த நம்பிக்கையில் ஆடிடக்கூடாது. ஆண்டவர் செய்வார், அதனால் நான் நம்புகிறது அவராலே வரும். அந்த நம்பிக்கை தான் உறுதிக்கு அஸ்திவார். அந்த நம்பிக்கை தான் நம்முடைய உறுதிக்கு அஸ்திவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை. வேண்டுமானால் வசனத்தை குறித்து கொண்டு வீட்டில் போய் பாருங்கள். எபிரேயர் 3:6, 3:14, 8 குறித்து கொள்ளுங்க. கொலோசியர் 2:5, 1 பேதுரு 3:9, விசுவாசத்திலே உறுதி. நம்பிக்கையிலே உறுதி, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறதுடைய நிச்சயம். அதுதான் விசுவாசம், நம்புகிறேன் ஆனால் நம்பப்படுகிறனுடைய நிச்சயம் எனக்கு. அவர் இந்த கடைசி நாட்களில் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தும். இந்த விசுவாசத்தில் தான் நம்ம மர்வம் ஆக முடியும். அழைத்தவர் உண்மை உள்ளவர், விசுவாசிக்க அவர் என்னை சேர்த்துக்குவார்னு விசுவாசிக்க. நம்புகிறது ஒன்று, அந்த நம்பிக்கையினுடைய நிச்சயம். நான் நம்புறதே நிச்சயமாக தெரியும், இயேசு வருவார் நம்புகிறேன், இயேசு வந்து என்னை சேர்த்து கொள்வாருங்கிறது விசுவாசம், அந்த நம்பிக்கையினுடைய நிச்சயம். விசுவாசம் என்பது நம்பிக்கையினுடைய நிச்சயம், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும். இது ரொம்ப முக்கியம். எபிரேயர் 4:14 வாசியுங்கள். எபிரேயர் 4:14, நான் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவும். எபிரேயர் 10:23, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறது அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவுள். உறுதி, அவங்க வாக்கு தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொள்ளாமல் உறுதியாக நம்பினாங்க. தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கை பண்ணினார். நிறைய காரியங்கள் அறிக்கை விடுறோம். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் தூரத்தில் கண்டு தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டார். யாக்கோபு பார்வோனுக்கு முன்னால் போய் நிற்கிறான். பார்வன் கேட்குறார், உன் வயசு என்னங்கிறார். எனக்கு வயசு 125 சொல்ல வேண்டியதானே. என் பிதாக்கள் பரதேசியாக சஞ்சரித்த வருஷம், நான் பரதேசியாக சஞ்சரித்த வருஷம் அறிக்கை பண்ணால் பரதேசி இந்த உலகத்தான். தங்களை நம்பிக்கை அறிக்கை பண்ணினார், தங்களை பரதேசிகள் என்று அறிக்கை பண்ணினார். இந்த உலகத்தில் நம்ம எப்படி அறிக்கை பண்ணுறோம்? இந்த அறிக்கை பண்ணுறதில் உறுதியாக இருக்கும். பரதேசினா பரதேசி, இயேசு தான் ரட்சகர்னா ரட்சகர். என்ன இயேசு காப்பாற்றிக்குவார் காப்பாற்றிக்குவார்னு சொல்ல, இயேசு என்னத்தை செய்ய போகிறார்? இல்லையா, இயேசு என்னை காப்பாற்றிக்குவார், உன் உதவி ஒன்றுமே வேண்டாம், இயேசு என்னை நடத்துவார். நடத்தினவர் நடத்துவார், என்ன கைவிடாமலாக போடுவார், கண்டிப்பாக நடத்துவார். உறுதியாக இருக்கும் உங்களுடைய அறிக்கையில். அறிக்கைனா இயேசு என்னை காப்பார், இயேசு என்னை நடத்துவார். என்ன அறிக்கை பண்ணுகிறீர்களோ அந்த அறிக்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக வாசியுங்கள், 2 பேதுரு 1:12, 2 பேதுரு 1:12, இது நிமித்தம் நீங்கள் அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதியாக இருக்கும்.
நீங்கள் அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதியாக இருக்கும், உறுதி உள்ள ஆத்மா. நான் அறிந்திருக்கிற சத்தியம் என்ன வந்தா என்ன வரட்டும், என்ன பிள்ளைக்கு திருமணம் நடந்தால் என்ன நடக்கட்டேன், பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைச்சா என்ன கிடைக்கட்டேன், நாம் அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதியாக இருக்கணும். நான் பல முறை சொல்லியிருக்கேன், பெருமனே நான் நகை போடுறேங்கிறதுனால எங்கள் அக்கா மூத்த அக்கா குடும்பம் வரல, ரெண்டாவது அக்கா குடும்பத்தில் அக்காவுடைய கணவன் வரல, நான் அறிந்த சத்தியத்தில் உறுதி, நான் அறிந்த சத்தியத்தில் உறுதி. அந்த உறுதியை விட்டு விலகிற கூடாது. ஒரு குடும்பத்தார் அந்த பாஸ்டரை பார்த்து அவங்க பையனுக்கு ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நல்லா படித்த பையன், நல்ல குடும்பம், இது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சம்பவம், நல்லா படித்த பையன், நல்ல குடும்பம், ஒத்தைக்கோர் பையன், அவங்க டவுரி வேண்டான்ட்டாங்க. அழகை பற்றிலாம் ஒன்றுமே கவலை இல்லை, கருப்பா சிவப்பா இல்லை, அழகெல்லாம் நாங்கள் பார்க்கல, குடும்பத்தை பற்றி கவலை இல்லை, ரெண்டே ரெண்டு கண்டிஷன், அந்த பிள்ளை ஆவிக்குரிய பிள்ளைன்னு பாஸ்டர் சொல்லணும், ரெண்டாவது அவன் நகை போட்டிருக்கக்கூடாது. இப்போ அவங்க கேட்ட படிப்பு, அந்த பையனுடைய படிப்பு, ஹைட்டு, வெயிட்டு, எல்லாத்தையும் ஏற்ற ஒரு பொண்ணு அந்த சபையில் இருந்து, ரொம்ப நல்ல பொண்ணு, பாஸ்டருக்கு பாஸ்டர்மாக பிடிச்ச பொண்ணு. உடனே அவரை பார்த்து சொன்னாங்க, எங்கள் சபையில் உடனே நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது, நல்லா படித்த பொண்ணு, ஆனால் ஒன்றே ஒன்று, அந்த பொண்ணு நகையை கலத்துனா கலத்திடுவேன். என்னங்க அப்படி இல்லை, நகை போடாமல் தான் இருந்தால் இப்போ தான் அவர் ரெண்டு வாரமாக போட்டா, அவளுக்கு ஒன்றும் இல்லை விருப்பம்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னேன். ஒரே வார்த்தை, வேண்டாம், நாங்கள் சத்தியத்தில் வயலாகி வரட்டு ஒரு பிள்ளையை பார்க்குறோம், இப்படி ஒரு பிள்ளை ஏற்றுக்க முடியாது. ஒருவேளை அந்த பிள்ளை ஒரு வாரம் நகை போடாமல் இருந்திருந்தால் அந்த திருமணம் நிறைவேறி, அது திருமணம் நிறைவேறி ஒரு வாரம். எதற்காக இதை சொல்கிறேன், எந்த சூழ்நிலை வெறும் நகைக்காக இல்லை, நீங்கள் அறிந்த சத்தியத்தில் உறுதியாக இருக்கு. ஏசாயா 26:3, ஏசாயா 26:3, தேவனை உறுதியாய் பற்றி கொண்ட ஒரு மனம் வேண்டும், அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் அவரே நம்பியிருக்கிறபடியால் அவர் அவர்களை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுகிறார். ஒரு சங்கீதம் வாசித்து முடிப்போம். 112:5 முதல் வாசியுங்கள். 112:5, இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாது இருப்பான், நீதிமான், கீர்த்தி, நித்திய கீர்த்தி உள்ளவன். இங்கே வாஸ்தவம் நம்ம அவரை பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் அவரையே நம்பியிருக்கிறபடியால் அவர்களை பூரண சமாதானத்துடன் வைப்பார். இங்கே பார்க்குறோம், இறங்கி கடன் கொடுக்கிறவன் தன் நீதிமான் என்றெல்லாம் போட்டிருக்கு. இந்த நீதிமான் இறங்கி கடன் கொடுக்கிறவன், கர்த்தரை பற்றி கொண்டவன், துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். வாசியுங்கள், அவன் அவனுடைய இருதயம் உறுதியாக இருக்கும். கர்த்தரை பற்றி கொள்கிற மனதில் உறுதியாக இருக்கும். லெட் கம் வாட் மே, லெட் கம் வாட் மே. 12 குறிப்புகள் ஒருத்தர் திரும்ப யோசிப்போம், என்னெல்லாம், முதல்ல உத்தமம், ரெண்டாவது பக்தி, மூன்றாவது
வழி, நான்காவது உபதேசம், ஐந்தாவது அந்யுன்யம், ஆறாவது அப்பம் பிற்குது, ஏழாவது ஜபம், எட்டாவது நம்பிக்கை, ஒன்பதாவது விசுவாசத்தில், பத்தாவது அறிக்கை எழுதல, பதினொன்று அறிந்திருக்கிற சத்தியத்தில், பன்னெண்டாவது தேவனை பற்றி கொள்வது. இப்போதான் பிரசங்கிமார் சொல்லுவாங்க, பூனை குட்டி எப்படி தூக்கிட்டு போக தெரியுமா, வாயை வச்சு கவ்விட்டு போகும். குரங்கு குட்டி எப்படி தூக்கிட்டு போக தெரியுமா, கழுத்தில் வச்சா, வயத்தில் வச்சா, குரங்கு அணைச்சிட்டு போகுமா, அப்புறம் எப்படி மரத்துக்கு மரம் குதிக்கும், அதை அணைச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா இருக்க பிடிச்சிட்டே குதிச்சிருமா, பார்த்துருக்கீங்களா? ஐயையோ, குட்டி தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், நான் குரங்க தானே கேட்டேன், நான் குட்டியவா கேட்டேன், பூனை எப்படி தூக்கிட்டு போகும் வாய். அடுத்த கேள்வி என்ன கேட்டேன், குரங்கு எப்படி தூக்கிட்டு போகும் முன்ன, குரங்கு குட்டி எப்படி போகும்னா கேட்டேன். இதான் இன்றைக்கி காலையில் வாஸ்தம், அந்த சங்கீதத்தில் விளக்கி சொல்லாமல் விட்டது ஏன் தப்பு, காரியத்தை கேட்குறது முன்னால் உத்தரவு சொல்லப்படாது, தப்பாக போயிடும், கேட்டு உத்தரவு சொல்லும், நீதிமன்ற பதினெட்டில் இருக்கும். குட்டி பிடிச்சிக்கும், குரங்கு பிடி, இது என்ன குதி குதிச்சாலும் சரி, எத்தனை மரம் தாண்டினாலும் சரி, நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன். சிலர் அப்படி குரங்கு பிடியாக பிடிச்சிக்குவேன், பூனை அந்த குட்டி பூனை தூக்கிட்டு போனால் உண்டு, எங்கேயா விட்டு போனால் அங்கேயே இருந்து மியா 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 மியாங்கிற திரும்ப பூனை வரணும், தூக்கிட்டு போகணும், தூக்கிட்டு அங்கே போட்டு அங்கேயே கிடந்து மியா 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 மியான்னு இருக்கும். நம்ம ஆண்டவர் நம்மளை தூக்கிட்டு போவார், அதே வேளையில் குரங்கு மாதிரி அவரை பிடிச்சிக்கணும், என்ன வேணாலும் ஆண்டவர் பண்ணட்டும், எத்தனை மரம் வேணாலும் அவர் தாவட்டும், நான் எங்கள் ஆண்டவரை விட மாட்டேன்ப்பா, ஆண்டவரை நான் விட மாட்டேன். அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் அவரையே நம்பியிருக்கிறபடியா அவர் அவர்களை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். உங்கள் தனி ஜபத்திலேயும் உங்கள் ஜபங்களிலேயும் இந்த குறிப்புகளை வைத்து ஜபிங்க, ஒவ்வொரு நாளும் தியானிக்கிற குறிப்பை வச்சு ஜபிங்க. ஆண்டவரே, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும், என் நம்பிக்கையில் உறுதியாக இருக்கணும், உண்மை பற்றி கொள்றதில் உறுதியாக இருக்கணும், அப்பப்போ உண்மை பற்றி கொள்கிறேன், அப்பப்போ உண்மை விட்டுறேன் ஆண்டவரே, பிற திரும்ப வந்து பற்றிக்கிறேன் அப்படி இருக்கக்கூடாது, உறுதியாக இருக்கணும், ஸ்டெட்ஃபாஸ்ட், முரட்டுத்தனமாக இருக்கணும், ஆண்டவரே என்ன வந்தாலும் முடமாட்டேன், என்ன வந்தாலும் பண்ணணும், நான் முடமாட்டேன், அவரை உறுதியாய் பற்றி கொள்ள, அதான் வெண்கலம், விசுவாசத்தில் உறுதி, நம்பிக்கையில் உறுதி, உபதேசத்தில் உறுதி, சத்தியத்தில் உறுதி, உத்தமத்தில் உறுதி, தேவ பக்தியில் உறுதி, என்னன்னாலும் சரி உறுதி. ஏன்னா நமக்கு நிறைய சோதனை உண்டு, அக்கினி பற்றி எரியும், இது வெறும் வெள்ளி பொன்னாலாம் இருந்தால் உருகிடும், பிளாஸ்டிக்காக இருந்தால் அது நெருப்பு பட்டவொன்னு போயிடும். வெண்கலம் எத்தனை டிகிரியில் உருகுன்னு சொல்லி கொடுத்தேன், 2000 டிகிரி, கரெக்டாக சொன்னால் 1985 டிகிரியில் தான் வெண்கலம் உருகுமா, நம்ம வெண்கலம் மாதிரி கூட உருகிடக்கூடாது, 1985 டிகிரியில் உருகிட்டேன், அது பாஸ்டர் முதல்ல திட்டும் போதெல்லாம் அது வந்து 10 டிகிரி இருந்துச்சு, நான் உருகலை, அப்புறம் கொஞ்சம் கோபமாக திட்டினார், 25 டிகிரி நான் உருகாமல் தான் இருந்தேன், 100 டிகிரியில் திட்டினார், நான் எப்படி உருகாமல் இருக்க முடியும், உருகிட்டேன், அப்படிலாம் உருகிறப்படாது, இல்லை நான் வெண்கலம் மாதிரி தான் 1985 டிகிரி வரைக்கும் தாங்கினேன், அது 1986 டிகிரி அவங்கள உருகிட்டேன், உருகிறதுங்க, அன்னைக்கு அவங்க இருந்த மெட்டல் அவ்வளோதான், நமக்கு எத்தனை டிகிரி ஆனாலும் சரி
நம்ம உருகக்கூடாது. ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், வெண்கலத்தை உருக்கணும்னா அவ்வளவு உஷ்ணம் வேணும்னா அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னேன்? உலைக்களம். உலைக்களம்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க உலைக்களத்தில்னு சொன்னேன். ப்ரெஷர் கூட 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 என்ன செய்யும்? ஹீட்டு. ப்ரெஷர் கூட கூட குக்கரில் ப்ரெஷர் கூடிச்சுன்னா ஹீட்டு கூடும். நம்ம ப்ரெஷர் குக்கரில் சாதாரண அடுப்பில் கொதிநிலை வந்து 100 டிகிரினா ப்ரெஷர் குக்கரில் தண்ணீருடைய கொதிநிலை எவ்வளோன்னு சொன்னேன்? 120 டிகிரி. இன்னும் அந்த வெசலை நம்ம நல்லா செய்து இன்னும் அந்த ப்ரெஷர் நம்ம கூட்டி அந்த ப்ரெஷர்லேயும் அந்த குக்கர் கேஸ்கெட் வடிக்கக்கூடாது. அப்படி நம்ம ஒரு நல்ல வெசலில் வச்சு ப்ரெஷரை கூட்டினோன்னா 200 டிகிரிக்கு போகும். அப்போ இந்த வெண்கலமாக நம்ம மாறணுமானா சாதாரண அடுப்பில் வச்சு சூடு வச்சா நம்ம 100ல உருகிடுவோம், ஹீட்டு பத்தாது. அப்போ நம்மளை வெண்கலம் ஆக்கணும்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பயப்படாதீங்க சொல்லி முடிச்சிடறேன், நல்லா தானே பிரசங்கம் பண்ணீங்க, கடைசியில் இப்படி ஒரு குண்டு போட்டுட்டீங்களே அப்படிங்காதீங்க. ப்ரெஷரை கூட்டுவார், வெயிட்டில் போடுவார் மேலே. ஏன்னா அப்போ தான் அங்கே ஹீட்டு ஏறும். உலைக்களத்தில் பூமிக்கு அடியில் வச்சு இன்றைக்கு அதுக்கு தக்க ஃபேக்ட்ரிஸ் சாதாரண நெருப்பில் அந்த ஹீட்டை கொண்டுற முடியாது. அப்போ வெண்கலத்தை உருக்கணும்னு சொன்னால் அந்த ஹீட்டுடைய ப்ரெஷரை கூட்டுவாங்க, அந்த உலைக்களத்துடைய ப்ரெஷரை கூட்டுவாங்க. ப்ரெஷரை கூட்ட 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 சாதாரண அந்த உருகிற அந்த ஹீட்டு அதிகமாகும். அதான் சாதாரண தண்ணி பட்டுச்சுன்னா அவங்க வெண்ணி பட்டுச்சுன்னா லேசாக பொக்கும். ப்ரெஷர் குக்கர் வெடித்து வெண்ணி பட்டுச்சுன்னா அது 120 டிகிரியில் அவங்க மேலே வரும். நம்ம காஃபி பட்டு ஐயோ காஃபி சுடுதேன், அந்த காஃபி 60 டிகிரி 65 டிகிரி தான் இருக்கும். 65 டிகிரி காஃபி உங்களுக்கு சுடுது, 120 டிகிரி ப்ரெஷர் குக்கர் தண்ணி பட்டுச்சுன்னா தாங்க முடியலை. அப்போ உங்களை வெண்கலம் ஆக்கணும்னா 1985 டிகிரியை கூட்டுவார் பாருங்க. அப்போ தான் வெண்கலமாக களிம்பான்னு தெரியும், களிம்பு உருகி போயிடும். வெண்கலம் ஷைனிங் மெட்டீரியலாக வரும். அந்த வெண்கலத்தை வச்சு தான் அவருடைய வாசஸ்தலத்தை செய்ய முடியும். வெள்ளி நல்லா இருக்குது, அது கொஞ்சம் புடமிட்டால் போதும். பொன்னு சாதாரண கறி நெருப்பு அந்த ஹீட்லேயே உருகிறோம், நம்ம இஷ்டப்படி செய்துக்கலாம். அது கொஞ்சம் ஹீட்டு கொண்டுனா உமி போட்டால் ஹீட்டு வந்துடும், இப்போ பொண்ணை உரிக்கிறலாம். இல்லை இந்த கங்கு அனலில் உரிக்கிறலாம். ஆனால் வெண்கலத்தை உருக்கணும்னா 1985 டிகிரியில் தான் உருக்குவார், அதில் தான் நம்ம உறுதியை டெஸ்ட் பண்ணுவார். அப்போ தான் நம்ம டெம்பர்டு பார்ப்பாங்க, இது டெம்பர்டா நிற்குமா, என்ன பலிபீடத்தில் நெருப்பு போட்டாலும் இது தாங்குமா. கர்த்தர்ட்ட கிருபையை கேளுங்க, உங்கள் ஜப நிலையில் பயந்துடாதீங்க. நமக்கு 3 உலோகங்கள், பொன் வெள்ளி வெண்கலம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணோம். அன்பின் இயேசுவே, ஆழம் ஆழத்தை நோக்கி கூப்பிடுறதையா, எனக்கும் இந்த உறுதியை தார் ஆண்டவரே. உம்முடைய காரியங்களில் நானும் உறுதியாக இருக்க கிருபை தாரும். இந்த உறுதி எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.